தரையில் இருக்க வேண்டும், பார்வை நேராக இருக்கணும் ஐயா, உங்களோட பார்வை நேராக இருக்க வேண்டும், கவனம் கால்களின் மேல் இருக்க வேண்டும், மெது மெதுவாக அப்படியே கைகளால் புஷ் பண்ணி நல்லா கால்களை ஒன்றடி நன்றாக மேலே தூக்கலாம், நாடி தரையில் இருக்க வேண்டும், உள்ளங்கையில் புஷ் பண்ணலாம், அப்படி அப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம், ஒரு 5 கவுண்டி, 1, 2, 3, 4, 5, மெது மெதுவாக கால்களை கீழே இறக்கலாம் ஐயா, அப்படியே மெதுவிறக்குங்க, மெதுவிறக்கலாம். இப்போ ஓய்வுக்கு சிறந்த ஆசனம் மக்ராசனம், நன்கு கால்களை அகலமாக வைத்துக் கொள்ளலாம், இடது கை கீழே இருக்க வேண்டும், வலது கை மேலே இருக்க வேண்டும், இடது கன்னம் கைகளின் மேல் இருக்க வேண்டும், எந்த கை மேலே வைத்திருக்கிறோமோ அந்த கை ஆப்போசிட் கன்னம் இருக்க வேண்டும் கைகளின் மேல். ஓய்வுக்கு சிறந்த ஆசனம் மூச்சு வாங்கக்கூடியவர்கள் மற்றும் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இந்த மக்ராசனம் செய்தார்கள் என்றால் வீசிங் ப்ராப்ளம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆஸ்மா நோயாளிகள் வந்து இந்த மக்ராசனம் தொடர்ந்து, அதாவது வந்து மல்லாக்கப்படுத்தி மூச்சு விட முடியாத நிலையில் இருப்பாங்க. இன்ஹேலர் எடுக்கிற பேஷண்ட் வந்து எப்போவுமே மல்லாக்கப்படுத்தி மூச்சு விட முடியாத நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு மக்ராசனம் இந்த குப்புறப்படுத்தி இந்த முறையில் செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கைகளையும் கன்னங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். கீழே இருக்க கை மேலே இருக்க வேண்டும், மேலே இருக்க கை கீழே இருக்க வேண்டும், கன்னங்கள் ஆப்போசிட் கன்னம் கைகளின் மேல் இருக்க வேண்டும். இப்பொழுது இரண்டு கால்களையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளலாம். வேரியேஷன் மாதிரி